ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேமியா பிரியாணி பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க போய் பார்ப்போம். சேமியா கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அப்புறம் இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி மூணும் சேர்த்து எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக ஒரு அரை சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, பிரியாணி இலையை போட்டுக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்திட்டோம். வெங்காயம் வைப்போம், வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலாவெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ காயை நம்ம போட்டுக்கலாம். இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சும்மா இதை மூடி வச்சு காயை வேக வைக்கலாம். காய் வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தட்டுக்கு மாற்றிருக்கேன். இது தொட்டுக்கறதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி, பெரிய வெங்காயம், மல்லித்தலை மட்டும் போட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இதையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.